அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கப்பூர் ஏழு எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலும் பாஸ்டர் டேனியல் ஆகிய நானும் பாஸ்டர் சீலா டேனியலும் பாஸ்டர் கிறிஸ்டியும் எங்கள் குடும்பத்தில் அனைவரும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் தொடர் போதனையாக இந்த கடைசி காலங்களிலே தவிப்பு தத்தளிப்பு என்ற இடுக்கண்களில் இருக்கிற இந்த உலகத்திற்கு கத்தர் கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், எசேக்கியேல் 38 அதிகாரம் 7 வசனத்தின்படி, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு. கெட் ரெடி, பி ப்ரிப்பேர்டு. பாருங்க, தேவன் நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய இருதயம் தத்தளிக்கிறது. உலகம், அதாவது தனி மனிதன் தடுமாறுகிறான், தேசம் தடுமாறுகிறது, உலகம் தடுமாறி கொண்டு இருக்கிறது. அதனாலே இந்த காரியங்களை நாம் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சோசியல் மீடியா மூலமும் டெய்லி பேப்பர் மூலமாகவும் நம் மற்றும் டெலிவிஷன் செய்தி மூலமாகவும் நாம் கேட்கின்ற பொழுதும் அந்த செய்திகளை வேத வசனத்திற்கு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், கர்த்தர் நமக்காக ஒரு செய்தியை அதன் மூலம் சொல்லிக்கொண்டு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். புரியுங்களா? அது விபத்தாக இருந்தாலும் சரி, அல்லது ஆபத்து நடந்தாலும் சரி, இல்ல ஒரு இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக கர்த்தர் தனி மனிதனுக்கு, தேசத்திற்கு, சபைக்கு மற்றும் உலகத்திற்கு ஒரு செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறார். புரியுங்களா? அதனாலே அந்த காரியங்கள் அது வந்து பூமியிலே, அதாவது வானத்தில் நடைபெற்றாலும் சரி, பூமியிலே நடைபெற்றாலும் சரி, அது வானத்தில் நடக்கூடிய அடையாளமாக இருந்தாலும் சரி, பூமியில நடக்கக்கூடிய அடையாளமாக இருந்தாலும் சரி, இல்ல பாத்தீங்கன்னாக்க சமுத்திரத்தில் நடக்கக்கூடிய அடையாளங்களாக இருந்தாலும், அதன் மூலமாக அந்த செய்தியின் மூலமாய், இந்த சம்பவத்தின் மூலமாய் வந்து தனி மனிதன் தடுமாறுகிறான், சபை தடுமாறுகிறது, தேசம் தடுமாறக்கூடியதாக இருக்கிறது, உலகம் தடுமாறக்கூடியதாக, அதாவது ஸ்டம்பிள், அதாவது ஸ்டேகர், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உலகம் இருப்பதனாலே அதற்கு பின்பாக இந்த செய்தியின் பின்னாக ஒரு செய்தியை, ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். யாருக்கு? தனி மனிதனுக்கு. ஒரு விபத்தோ இல்ல ஆபத்தோ, ஒரு பேரிடர் மூலமாக தனி மனிதனுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார், சபைக்கு ஆண்ட ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டு இருக்கிறார், தேசத்திற்கு ஒரு செய்தியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்கின்ற பொழுது பூமியில் எடுத்துக்கொண்டால் பாருங்க, எந்த ஒரு இயற்கை சீற்றமாக இருந்தாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னாக்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்க அது பேரழிவாக இருந்தாலும், கர்த்தர் அதன் மூலமாக மனிதன் என வந்து அதன் மூலமாக ஒரு செய்தியை கொடுக்கிறார். அந்த செய்தியை வேத வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், நாம் வேதத்தை படிக்கக்கூடிய என்ன விதமும் சரி, நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய விதமும் வித்தியாசமாக மாறும். புரியுங்களா? அதனால நீங்க சரித்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், சரித்திரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பாத்தீங்கன்னாக்க டைட்டானிக் கப்பலை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த கப்பலை பாருங்க, அந்த கப்பலை செய்த அந்த கப்பலுடைய ஓனர் என்ன செய்தார் பாருங்க, இந்த கப்பலை யாராலும் எந்த பனிக்கட்டினாலும் சரி, எந்த விதமான பெரிய பேர் அலைகளினாலும் இந்த கப்பலை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி, இந்த கப்பலை நாங்கள் அவ்வாறாக உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி, என இந்த இது எங்களுடைய மனித நாணத்திலே நம்ம இதை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அந்த டைட்டானிக் கப்பலை என்ன செய்தாங்க, அவர்கள் கடலிலே செலுத்தினார்கள். காரணம், தனி மனிதனுடைய அந்த மமதை பெருமையினாலே இந்த கடலை எந்த ஒரு பலத்தினாலும் இதை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி அநேக ஜனங்களை அதை அழைத்து கொண்டு அந்த கப்பலில் அவர்கள் குடித்து வெறித்து ஜாலியாக போய்கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த கடல் அந்த வழியாக செல்கின்ற போது அந்த கப்பலுடைய மாலுமி சொன்னார், அந்த கப்பலுடைய கேப்டன் என்ன சொன்னார்னா, அந்த ஓனர் இடத்துல, இப்பொழுது இந்த கப்பலை இதன் வழியாக செலுத்துவது பேராபத்து, ஏனென்றால் கடல் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தண்ணீர் சரியாக இந்த இடத்துல அங்கே பனிப்பாறைகள் நிறைய இருக்கிறது, இதன் வழியாக நம் கப்பலை செலுத்த முடியாது என்று சொன்ன பொழுது அந்த கப்பலுடைய ஓனர் என்ன சொன்னார், என இந்த கப்பலை எந்த பனிப்பாறை மோதினாலும் சேதப்படுத்த முடியாது, எந்த அலை வந்தாலும் எந்த பேரலை வந்தாலும் இந்த கப்பலை சேதப்படுத்த முடியாது, அப்படியாக இது கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய
மமதையிலே அந்த மாலுமியை ஓடச் செய்தார். முதல் ஓட்டத்திலே அந்த கப்பல் பனிப்பாறையில் மோதி அந்த கப்பலுடைய ஓனர் கேட்காதனாலே அந்த கப்பல் பனிப்பாறையில் மோதி அது என்ன செய்தது, அது உடைந்து போய் அந்த கப்பலில் இருந்து ஒரு சிறிய ஒரு பெண்ணையோ ஒரு சின்ன ஒரு எந்த பொருளை கூட எடுக்க முடியாத அளவிற்கு அந்த கடல் மூழ்கிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது கர்த்தர் அதன் மூலம் என்ன சொல்கிறார், ஒரு மனிதன் தன்னுடைய பெருமையில தன்னுடைய ஞானத்திலே என்ன வந்து பெருமை கொள்கின்ற பொழுது கர்த்தர் அவன் தலையில ஓங்கி கொட்டி உன்னுடைய நாணம் எல்லாம் என்னுடைய நாணத்திற்கு முன்பாக சூனியமாக இருக்கிறது, ஜீரோவாக இருக்கிறது, கோசமாக இருக்கிறது, என்னுடைய நாணமே அனந்த நாணம், நீ மமதை பெருமை கொண்டா என்றால் உன்னுடைய நாணம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும், அதனாலே உன்னுடைய நாணம் என்னுடைய நாணத்திற்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுங்களா? அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் நடந்த வந்து சம்பவங்கள் எல்லாம் நீங்க பாருங்க, ஏன்னா வந்து பார்க்கின்ற உள்ள 2004 வருடத்தில் சுனாமி ஏற்பட்டது. சுனாமி வந்து இந்தோனேஷியில் இருக்கக்கூடிய சுமித்ரா அந்த தீவு பக்கத்தில் ஏன்னா வந்து ஏத்துக்குவைக்கின் மூலமாக ஏன்னா வந்து அந்த ட்ரிகர் ஏத்துக்குவைக்கின் மூலமாக ஏற்பட்டு கிட்டத்தட்ட 224,000 பேர் மறித்து போனார்கள். பார்த்தீங்கன்னா ஒரே நாளிலே என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமுத்திரத்தினுடைய அசைவு நிமித்தமாக ஜனங்கள் மறித்து போனார்கள். ஆனால் அந்த மறித்து போன அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது கர்த்தர் அதன் மூலமாக என்ன சொல்கிறார் என்றால் என்ன வந்து அந்த சம்பவத்தினிலே அந்த ஜனங்கள் என்ன வந்து பெருமையோடு வாழ்ந்தாங்க, நிர்விசாரமாக வாழ்ந்தாங்க, ஏன்னா தேவ பயமற்றவர்களாக வாழ்ந்தாங்க. புரியுங்களா? அதனால்தான் அந்த சின்ன ஒரு அசைவின் மூலமாய் சுனாமியின் மூலமாய் ஜனங்கள் மறித்து போனார்கள். புரியுங்களா? அதே போல ட்வின்ஸ் டவர் வந்து பார்த்தீங்கன்னா 2001 பார்த்தீங்கன்னா 11/9/2001 அமெரிக்காவில் உள்ள ட்வின்ஸ் டவர் என்ன செய்யப்பட்டது, இடிக்கப்பட்டது. அந்த ட்வின்ஸ் டவரை என இரும்புகளால் செய்திருந்தாங்க. ஏன்னா அநேக விதமான அந்த இரும்பு ஏன்னா வந்து காலம் அந்த வந்து ஆங்கிள்னால ஏன்னா அந்த டவர் செய்திருந்தாங்க. அது எந்த காலத்தில் எதையாலும் இடிக்க முடியாது என்று சொல்லி ஆனால் அந்த ட்வின்ஸ் டவர் தீவிரவாதிகளால் இடிக்கப்பட்டு ஒரு அந்த முழு கட்டடமே பூமிக்குள்ள இறங்கி போனது. புரியுங்களா? மனிதன் நினைத்தான் ஏன்னா என்னுடைய பலத்திற்கு மேலாக ஒன்றுமில்லை என்று சொன்ன பொழுது கர்த்தர் அங்கே உன்னுடைய நாணம் எல்லாம் என்னுடைய நாணத்திற்கு முன்பாக ஒன்றுமில்லை, ஜீரோ, அதாவது கோசம் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். புரியுங்களா? அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நாணம் எல்லாம் தேவனுடைய நாணத்திற்கு முன்பாக ஒன்றுமில்லை. இன்றைக்கு மனிதன் உலகத்திலே ஹைடெக்கை கண்டுபிடிச்சு எல்லாவற்றையும் கைக்குள்ளாக அடக்கிவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார். புரியுங்களா? அன்றைக்கு அந்த சுனாமி வந்த பொழுது பாருங்க, மனிதன் எத்தனை விதமான மனிதர்கள் இன்றைக்கு ஹைடெக்ல ரேடார் வந்திருக்கிறது, அநேக காரியங்கள். ஆனால் அன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க அன்றைக்கு இந்த நாகப்பட்டினம் இந்த வேடந்தாங்கில் இருந்த அந்த பறவைகள் எல்லாம் சுனாமி வருவதற்கு முன்பதாகவே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டது. புரியுங்களா? சீனாவில் பூகம் வந்த பொழுது கூட வருவதற்கு முன்பதாக அநேக விதமான தவளைகள் தெருக்களிலே ஏன்னா ரோட்ல எல்லாம் குட்டம் குட்டமாய் போய் கொண்டு இருந்ததாம். பாருங்க, பறவைகளுக்கு தெரிகிறது பார்த்தீங்கன்னாக்க, அதே போல பார்த்தீங்கன்னா தவளைகளுக்கு தெரிகிறது, நாய்கள் வந்து நாகப்பட்டினம் இந்த ஏரியா பக்கத்துல வேதாரண்யத்து பக்கத்துக்கெல்லாம் சுனாமி வருவதற்கு முன்பாக நாய்கள் குறைத்து கொண்டதாம். அப்ப குறைத்து கொண்டு இருந்ததாம். ஒரு பறவைகளுக்கு தெரிகிறது, ஒரு தவளைக்கு தெரிகிறது, ஒரு நாய்க்கு தெரிகிறது. ஆனால் மனிதனுடைய அந்த ஹைடெக் ரேடாரை கண்டு வைத்திருக்கான் என்னென்னமோ டெக்னாலஜி வந்திருக்கான், ஆனால் அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் போய்விட்டது. கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய நாணம் எல்லாம் எனக்கு முன்பாக ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் என்ன வந்து கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார், உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் மனிதனுக்கு தெரிவது கிடையாது. அதனால்தான் மனித நாணத்தை ஆண்டவர் அப்பொழுதுதான் கோடிட்டு காண்பித்து நீ அளவு கடந்தவன் அல்ல, நானே அறிவாளி என்று கர்த்தர் சொல்கிறார். நீ வந்து பாருங்க அன்லிமிட்டெட் பர்சன் கிடையாது, நானே என வானத்திற்கும் பூமிக்கும் முன்ன வந்து உயர்ந்த தேவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நானே ஆலோசனை கர்த்தர், நானே மகத்துவமானவர், நானே அனந்த நாணம் உள்ளவர் என்று கர்த்தர் இந்த பூமிக்கு ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக நடக்கக்கூடிய ஆபத்தோ விபத்தோ இல்ல பேரிடர் மூலமாக தேவன் உலகத்தில் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். ஹாலேலூயா! அதனால்தான் பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டா சரித்திர ஒவ்வொரு நேரத்திலும் என்ன ஒரு ஒரு விதமான
என வந்து கொடிய கொள்ளை நோய்கள் பூமியிலே என தாக்கி கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? அதனாலதான் தேவன் வந்து பாத்தீங்கன்னாக்க, ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட பேரிடர் கொள்ளை நோய்கள் பூமியில ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. பாத்தீங்கன்னா 2020 கோவிட்-19 பேண்டமிக் வந்தது. ஆனால் அதே போல 1920 வருடத்தில் பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் புழு என்று வந்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 50 to 100 மில்லியன் மக்களை பூமியிலே என்ன வந்து இந்த கொள்ளை நோய் வந்து மக்களை என்ன உலக மக்கள் என்ன தொகையை குறைத்ததாம். அநேகர் மறித்து போனார்கள். அப்பொழுதும் இதே இந்த லாக்டவுனை போல அன்றைக்கும் மேற்கத்திய நாடுகள லாக்டவுன், எல்லாரும் மாஸ்க் போட வேண்டும், ஏன்னா வந்து பள்ளிகள் திரையரங்கு எல்லாம் மூடப்பட்டது. இப்படிப்பட்ட கொள்ளை நோய் வந்து ஸ்பானிஷ் புலி வந்தது 100 வருடத்துக்கு முன்பாக. அதற்கு முன்பதாக நாம் பார்க்கின்ற போது பிளேக் நோய் அந்த 100 வருடத்துக்கு முன்பதாக 1820 வருடத்தில் வந்தது என்று சொல்கிறார்கள். அது மூலம் கொத்து கொத்தாக அன்றைக்கு ஜனங்கள் மறித்தார்களாம். அதனாலே சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்னாக்க, அது வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் நடக்கக்கூடிய அடையாளமாக இருந்தாலும், சந்திரன் வந்து எப்படியாக அது என்ன செவ்வாய் சிகப்பாக மாறினாலும், அந்த அடையாளமாக இருந்தாலும், பூமியிலே நடக்கக்கூடிய அடையாளங்களாகும், பூமியில வரக்கூடிய கொள்ளை நோய்களாக இருந்தாலும் சரி, அதே போல சமுத்திரத்தில் நடக்கக்கூடிய சுனாமிகளாக இருந்தாலும் சரி, தேவன் என்ன சொல்கிறார், ஏன்னா அதன் மூலமாக ஒரு செய்தியை இந்த பூமிக்கு இந்த உலகத்திற்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹாலேலூயா. அதைத்தான் நம் வேதவசனத்தை பார்க்கின்ற பொழுது நம்ம வேதவசனத்தை திருப்பிக் கொண்டால் லூக்கால புத்தகத்தில் பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, லூக்கா 21வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டாலும், லூக்கா 21வது அதிகாரத்தில் வசனம் 11 பார்க்கின்ற பொழுது, பல இடங்களிலே மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். லூக்கா 21வது அதிகாரம் வசனம் 25 சூரியனிலும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அடையாளங்களும் தோன்றும், பூமியின் மேல ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரத்தில் அலைகள் முழக்கமாய் இருக்கும் என்று சொல்கிறார். அதே போல வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வர ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்து மேல் வருகிறதை காண்பார்கள் என்று சொல்லுகிறார். புரியுங்களா? இந்த பூமியில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களின் மூலமாக மனிதனுடைய இருதயம் என்ன செய்யுது, மனிதன் ஜனங்கள் தத்தளிப்பாங்க, இடுக்கன் உண்டாகும், மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? இந்த கோவிட்-19 பெண்டமிக் மூலமாக கிட்டத்தட்ட இந்திய தேசத்தில் மட்டும் 1000-க்கு மேலான பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், தேவன ஊழியர்கள் மறித்து இருக்கிறார்கள். புரியுங்களா? அவர்கள்லாம் ஏற்ற வேலையில் என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்க மறித்தது கிடையாது. அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர் என்று இளையவர்கள் முதியவர்கள் பெரிய கத்திற்காக எழும்பி பிரகாசித்த வல்லமையான ஊழியர்கள் என வந்து திடீர் திடீர் என்று மறித்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்தீங்கன்னாக்க இந்த செய்தி கொடுப்பதற்கு முன்பாக கூட ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி பார்த்தேன். ஏன்னா சேலத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போதகர் அவர் மறித்து இன்றைக்கு மறித்திருக்கிறார் என்று சொல்லி செய்தியை ஏன்னா அதில் போட்டிருந்தது. புரியுங்களா? ஏன்னா வந்து நிகேமியா கிறிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியர் மறித்து போனார் என்று சொல்லி எல்லாம் வாலிபர்கள் மிகவும் குறைந்த வயதில் அவர்கள் நினைச்சாங்க மறித்து போகக்கூடிய இவர்களாக பெரிய போல. அதே போல டிபி ஜோசுவா என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரொஃபட் அவரும் மறித்து போனார் என்று சொல்லி செய்தி சற்று முன்பாக பார்த்தேன். இப்படியாக 1000-க்கும் மேற்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் அதே போல என்ன பார்த்தீங்கன்னா மறித்து போகிறார்கள் திடீர் திடீரென்று. அப்படி மறிக்கின்ற பொழுது அந்த போதகருடைய குடும்பங்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் என்ன வந்து என்ன திக்கற்றவர்களாக, ஆதரவற்றவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக அவங்க வாழ்க்கை இருந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக அநேக தேவனுடைய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க 70-80% ஊழியர்கள் அவருடைய ஊழியங்களை எடுத்து செய்வதற்கு ஏற்ற பின்னாலே அந்த தலைமுறை இல்லாதபடி அவர்கள் திடீரென்று மறித்து போவதனாலே ஆயத்தம் இல்லாதபடி மறிப்பதனாலே அந்த ஊழியங்களுடைய எதிர்காலங்கள் ஊழிய அவருடைய பாஸ்டர்ஸ் அந்த அவருடைய மனைவி மற்றும் பிள்ளையுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த ஸ்தாபனத்தை எப்படி வழிநடத்தி செல்வது என்று தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். புரியுங்களா? அநேக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது தெரிந்தவர்கள் ஏன்னா வந்து மரணத்தை என்ன மரணமே தெரிந்தவர்கள் சொந்த குடும்பங்களில் மரணம் இல்லாத குடும்பங்களே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இன்றைக்கு உலகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதன் மூலமாக லீடர் என வேக்கும் என தலைமைத்துவ என வந்து தலைமைத்துவ இடைவெளி தலைமைத்துவ வந்து வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது
என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே மனிதனுடைய இருதயம் தத்தளிக்கும். அநேகர் இருக்கிறாங்க, ஜனங்கள் தத்தளிப்பு உண்டாகும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அநேக காரியங்கள் நடைபெறும் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 21 அதிகாரத்தில் நாம் பார்த்தபடி, அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். லூக்கா 21:28 வசனத்தின்படி, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்களுடைய மீட்பு சமீபமாக இருப்பதினால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். புரியுங்களா? அதே போல லூக்கா 21:34, உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரருக்கு முன்பாக நிற்க பாத்திரமானவர்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கர்த்தர் இந்த சம்பவங்களின் மூலமாக என்ன சொல்கிறாரு? புரியுங்களா? இன்றைக்கு மனிதனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய காரியம் இரண்டு. ஒன்று, அனுதினம் ஒவ்வொரு நாளும் நாம் உண்பதற்கு உணவு கிடைக்குமா? இரண்டாவதாக, நாம் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்போமா? இதுதான் முக்கியம். இந்த ஏன்னா இந்த பெண்டமிக் மூலமாக, கோவிட்-19 மூலமாக அப்ப மனிதன் படிப்பதோ வேலைக்கு செல்வதோ திருமணம் நடப்பதோ வீடு வாங்குவதோ கார் வாங்குவதோ எல்லாம் அடுத்து ஏன்னா வந்து அதெல்லாம் பின் அதாவது மனிதனுடைய ஏன்னா வந்து உடனே தேவையல்ல. முதலாவது உயிரோடு இருப்பேனா? அன்றென்று நம்ம உயிரோடு ஏன்னா உணவு நமக்கு கிடைக்குமா? அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை இருப்பதனாலே உலகம் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது. மனிதனுடைய இருதயம் தவிப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு கூட பூமியில வெளிப்படுவார் என்று வேதவசனம் சொல்கிறது. அதனாலே நாம் எப்பொழுதும் அந்த மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாலேலூயா! நாம் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு கூட ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பார்க்கிறோம் லூக்கா 13:1-9 பார்ப்பதற்கு முன்பதாக கர்த்தர் லூக்கா 21 மூலம் நமக்கு என்ன சொல்கிறார்? ஒன்று சபைக்கு, ஒன்று தனி மனிதனுக்கு, இரண்டாவது தேசத்திற்கு என்ன சொல்கிறார்? எப்பொழுதும் நீங்க மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக நிற்பதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவனாக நீ ஆயத்தப்படு, மற்றவர்களையும் நீ ஆயத்தப்படுத்து என்று வேதவசனத்தின்படி நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியம். ஹாலேலூயா! அதனால்தான் எசேக்கியேல் 38:7 ஒரு ஆயத்தமுள்ள ஜீவியம் இந்த பூமியிலே நம்ம செய்ய வேண்டும். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு சபைக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் லூக்கா 13:1-3 பார்க்கின்ற பொழுது, பிலாத்து சில கழுதையருடைய ரத்தத்தை அவருடைய பழிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கு இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக அந்த கழுநேருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவத்தினாலே மற்ற எல்லா கழிலே பார்க்கலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். பாருங்க, என்ன வந்து பிலாத்து என்ற கொடியவன் கலிலேயருடைய மனுஷர்களை வெட்டி ரத்தத்தை ஏன்னா கடவுளுக்கு படைக்கக்கூடிய அந்த ரத்தத்தோடு கூட பழியிலுடைய ரத்தத்தோடு கூட கலந்துட்டானான். அப்ப இயேசு கிட்ட சொன்ன பொழுது, ஏப்பா அந்த இருந்த வெட்டி போட்ட ஆள்களாம் பாவிகள் நினைக்கிறீங்களா? ஏன்னா எல்லாரும் பாவிகள் அல்ல, ஆனால் நல்லவராக இருந்த அதுல நல்லவர்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆள் கூட விட்டு வைக்கல பிலாத்து, அவர்களையும் வெட்டி அவர் ரத்தத்தை மனுஷ ரத்தத்தை பலிகள் செலுத்தக்கூடிய ரத்தத்தோடு கலந்து போனா, நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அப்படியே கெட்டு போவீர்கள், நீங்க அப்படி சாவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். புரியுங்களா? இன்னொரு ஓமையை சொல்கிறாரு, சீலோவம் கோபுரம் விழுந்து 18 கொன்றது, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொன்னார். சீலோவம் கோயிலுக்கு என்ன சாமி கும்பிட போறாங்க, அங்க ஆலயத்துக்கு செல்றாங்க, போராடத்துல கோபுரம் முழுந்து 18 செத்து போயிட்டாங்க. இயேசு சொல்கிறாரு, எப்பா கோயிலுக்கு ஆண்டவர் கும்பிட போயினான், போராடத்துல கோபுரம் முழுந்து செத்து போயிட்டான், அந்த செத்தாளியெல்லாம் பாவிகள் குற்றவாளி என்று நினைக்கிறீங்களா? ஏன்னா அப்படி நினைக்காதீங்க, அது நல்லவர்கள் இருந்தாங்க. அப்ப நீங்க மனம் திரும்பாமல் போனா அப்படி அவங்க செத்து போனது போல ஏன்னா நீங்க செத்து போவீங்க. நல்லவனே சாகும்போது உங்களை மாதிரி மனம் திரும்பாத ஆள்கள்லாம் நிச்சயமா செத்து போவீங்க. அதனால் மனம் திரும்புங்கள். ஏன்னா நீங்க என்ன செய்யணும்? ஃபுல்லி ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்ப வேண்டும் என்று
இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஹாலேலூயா. அப்பொழுது பாருங்க இன்னொரு ஊமை சொல்கிறாரு, பதிமூன்றாவது அதிகாரம் லூக்கா 13:6 அவர் ஊமை சொன்னார், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்துமரத்தை நட்டிருந்தான், அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரன் நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்துமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், கனி கொடுத்தாலும் சரி கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. புரியுங்களா? ஒரு திராட்சை தோட்டத்து முதலாளி ஒரு வேலைக்காரத்தில் 3 வருஷத்துக்கு இதை பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை வைத்து இருந்தார், வைத்து விட்டு சென்றார். 3 வருடங்களுக்கு திரும்பி வருகிறார். இப்பொழுது அத்திமரத்தை பார்க்கிறாரு, அத்திமரத்தில் ஏதாவது கனி இருக்குமா என்று சொல்லி. அந்த அத்திமரத்தில் கனி இல்லை. புரியுங்களா? பாருங்க, திராட்சை தோட்டத்தில் பெரும்பாலும் மரங்கள் வைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் கொடை ரோடு இத்தாலி இந்த இடத்துல போனீங்கன்னா ஒரே நான் மரங்கள் எல்லாம் எப்படி இருக்கும். ஆனால் திராட்சை தோட்டத்தின் நடுவில் அத்திமரத்தை ஏன் வைத்திருந்தார் என்றால், புரியுங்களா, அங்கே அந்த திராட்சை பழங்களை எடுப்பதற்கும் அதை கொத்தி எருப்போடுவதற்கும் என்னன்னாக்கா வேலைக்காரர்கள் தேவை. அப்போ வேலை செய்கின்ற பொழுது அந்த வேலைக்காரர்கள் சற்று இலை பாடுவதற்கு நன்றாக வெயில் நேரத்தில் அவர்களுக்கு நிழல் கொடுப்பதற்கு ஏன்னா ஒரு மரம் தேவை. அதுக்காக தான் அந்த அத்திமரத்தை வைத்தார். அது மட்டும் இல்லை, வருகின்ற போது அந்த அத்திமரத்தில் கனிகளை அவர் தேடினார். புரியுங்களா? கனி இல்லாதனாலே வேலைக்காரன் சொல்றாரு, இதை வெட்டி போடு. பாருங்க, அந்த அத்திமரம் 2 காரியங்களை செய்ய வேண்டும். 1, 2 காரியத்தை செய்யணும். 1, நிழல் கொடுத்தது, நிழல் கொடுக்க வேண்டும், கொடுத்தது. 2வது, கனியை கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த வந்து அவன் எஜமான் பார்த்தபோது கனி அதில் இல்லை. அதனாலே அது முதல் பாதியை மட்டும் நிறைவேற்றியது, 2வது பாதியாகிய அந்த கனியை அது நிறைவேற்றவில்லை. அத்திமரத்துல கனி கேன்சர் நோயை குணமாக்க கூடியது. புரியுங்களா? ஏன்னா அதனாலே நம்ம இசைக்கா கூட ஏன்னா வந்து இசைக்கு ராஜா வந்து அவர் ஏன்னா இதாக இருக்கும்போது வியாதியாக இருக்கின்ற பொழுது ஏன்னா இயேசையா தீர்க்கதரிசி அவருக்கு சொல்கிறான், சொன்ன பொழுது அத்திமரத்தினுடைய அந்த அடையை கட்டி போடுகின்ற பொழுது அந்த வியாதி அந்த என்ன பிளவை நோய் குணமாகும் என்று சொல்லி. அப்போ இந்த அத்திமரம் கேன்சர் நோய் குணமாக்கக்கூடியது. அப்போ இந்த அத்திமரத்தில் கனி இல்லாததுனாலே அது கனி கொடுக்காதனாலே அதை வெட்டி போடலாம் என்று சொன்ன பொழுது அந்த தோட்டத்துக்காரன் அந்த எஜமானத்தை, ஐயா இந்த 1 வருஷம் இருந்துட்டு போகட்டும். புரியுங்களா? ஏன்னா இதுக்கு வெட்டியும் இதை நினைச்சுவேன், எரு போடுவேன், ஏன்னா இதுக்கு ஏதாவது வந்து களை போடுவேன், ஏன்னா எரு போட்டு இது விளையமா பார்ப்போம், இல்லாட்டி இது இதை வெட்டி போடலாம் என்று. ஏன்னா அங்கே இடத்துல கிருபையாய் அந்த அந்த என்ன செய்கிறான், அந்த அத்திமரத்தை வெட்டி போடாதபடி அவன் எஜமானத்தில் வேண்டுகிறான். அதே போல் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடம் ஆகிறது, நீ சர்ச்சுக்கு ரட்சிக்கப்பட்டு நீ மட்டும் சர்ச்சுக்கு போற வர்ற, நான் நன்றாக தானே ஆண்டவர் துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன், நான் வர்றேன், நான் யாரும் தும்புக்கும் போக மாட்டேன், தொல்லைக்கும் போக மாட்டேன், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் போயிட்டு தான் வரேன், காணி கொடுக்குறேன் சொல்லி நீ சொன்னா என்றால் இந்த அத்திமரத்தை போல நீ ஒரே ஒரு ஏன்னா வந்து காரியத்தை மட்டும் நிறைவேற்றுகிறாய், ஒரே ஒரு காரியத்தை நெல் கொடுக்கிறாய், ஆனால் உன் மூலம் மற்றவர்களுக்கு கனி இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். புரியுங்களா? அதனால நீ கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்து இந்த கொரோனா வியாதியில் இருந்து உன்னை பாதுகாத்து உன்னை எத்தனை விபத்துகளுக்கு வியாதிகளுக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு புரோஜனம் உள்ளவனாய் கனி கொடுக்கக்கூடியவனாய் உன் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படியாய் இருள் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரும்படியாய் என கர்த்தர் உன்னை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துக வேண்டும் என நோக்கத்தை நிறைவேற்றக்கூடாத கூடாதவனாய் இருப்பதினாலே கனி கொடாததினாலே ஏன்னா கனி கூடாத மரமெல்லாம் வெட்டி ஏன்னா அக்கையில் போடப்படுவது போல ஏன்னா உன்னிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன, கனியை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கனி கொடுக்காத மரம்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். புரியுங்களா? அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம வேத வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வேத வசனத்தின்படியாக ஏசாயா 26:20 என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படியாக இந்த லாக்டவுனில் அரசாங்கம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கும்படியாக சொல்கிறது. ஏசாயா 2:11 மனுஷரின் அதாவது நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும், கத்தர் ஒருவரே அண்ணானில் உயர்ந்திருப்பார். இன்றைக்கு மனிதன் மேட்டிமை வீராப்பு இருக்கிறான், அதுக்கெல்லாம் கர்த்தர் அவனுடைய நாணத்தை உயர்த்துகின்ற பொழுது அவன் தலையில கொட்டி உன்னுடைய நாணம் எல்லாம் என்னுடைய அனந்த நாணத்துக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று சொல்லி அவனுடைய கர்த்தர் அவனுடைய மேட்டிமையை என தாழ்த்தக்கூடியவராக
இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இறைமையா 16:16 இந்த தேசத்திலே பெரியோரும் சிறியோரும் சாவார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை, அவர்களுக்காக புலம்புவாரும் இல்லை, அவர் நிமித்தம் கீறிக்கொண்டு மொட்டை எடுத்துக் கொள்வாரும் இல்லை என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படியாக சிறுவர் பெரியவர் எல்லாரும் மறிக்கிறாங்க. அவர் அடக்கம் பண்ண முடியல, எல்லாம் குப்பையை அள்ளி போடுவதில் போடுறாங்க, கடல்ல வந்து நதியில போடுறாங்க, கடற்கரையில போடுறாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஆமோஸ் 8:3 அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாய் மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பில்லாமல் எரித்து விடப்படும் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொன்னது போல இன்னும் தேவாலயத்துல ஆராதனை கேட்க முடியல, எல்லா இடங்களிலும் பிணங்கள் தூக்கி எரிந்து போடக்கூடியதாக இருக்கிறது. ஆமோஸ் 8:8 இது நிமித்தம் நேரம் தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கும் செய்வார்கள் என்று ஆமோஸ் 8 சொல்லப்பட்டது போல 8:8 இன்றைக்கு உலகத்தில் எல்லா ஜனங்களும் தேசம் முழுவதும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது, துக்கித்துக் கொண்டிருக்கிறது, தடுமாறி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமோஸ் 8:10 சொல்லப்பட்டது போல உங்கள் பண்டிகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுக்களை எல்லாம் புலம்பலாகவும் மாறப்பண்ணி என அடுத்த 2 அவருடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, ஒவ்வொருடைய முடிவும் கசப்பாக இன்றைக்கு இருக்கிறது. எரேமியா 16:9 உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சந்தோஷத்தையும் என மகிழ்ச்சியின் சத்தத்தையும், அதாவது சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளின் சத்தத்தையும் மணவாட்டின் சத்தத்தையும் ஓயப்பண்ணுவேன், திருமண மண்டபங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் சத்தம் இல்லாமல் போகும் என்று எரேமியா 16:9 சொல்லப்பட்டது போலவும் எரேமியா 16:4 சொல்லப்பட்டது போல மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை, நிலத்தின் மேல் எரிவார்கள், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள், அவருடைய பிரேதம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படியாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா வட இந்தியா தேசத்துல மனித உடலை தூக்கி எறிகிறாங்க. பாத்தீங்கன்னா கழுகுகள் நாய்கள் எல்லாம் என்ன செய்கிறது, அது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. புரியுங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க ஒரு சில அந்த வீடியோக்களை பார்க்கின்ற பொழுது உள்ளத்துல அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. ஒரு நாய் ஒரு சடத்தோட கையை கவிக்கொண்டு வருகிறது, உற்று பார்த்தோம் என்றால் அந்த கைகளில் எல்லாம் நன்றாக நெக பாலிஷ் எல்லாம் வந்து நெயில் பாலிஷ் எல்லாம் போடப்பட்டு இருக்கிறது. புரியுங்களா எவ்வளவு அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது ஒப்பனை முகத்திற்கு பவுடர் என்ன லிப்ஸ்டிக் என்ன எவ்வளவு சரீரத்திற்காக அழகுபடுத்துவதற்கு பாருங்க இப்படி நெயில் பாலிஷ் இதெல்லாம் போட்டு அவங்க காரியத்தை செய்தாங்க. இன்றைக்கு கொரோனாவில் மறித்த பொழுது தூக்கி போட்ட பொழுது அவர்கள் அவ்வளவு காரியங்கள் அவ்வளவு செலவழித்ததெல்லாம் ஒன்றுமில்லாமல் நாய் கவி கொண்டு போகிற சரீரத்தை. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இதன் மூலம் நமக்கு ஒரு செய்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த உலகம் இம்மைக்குரிய காரியெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். புரியுங்களா என்ன, இந்த உலகத்தில் நாம் நம்ம சரீரத்திற்காக செய்யக்கூடிய காரியங்கள் ஏன்னா எல்லா மேட்டிமையான காரியங்கள் பெருமையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஏன்னா தேவனுடைய பிள்ளையாய் மாறுகின்ற பொழுது 2 Cor 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிற இந்த சரீரம் கிரயத்துக் கொள்ளப்பட்டதினாலே இந்த சரீரத்தை கொண்டு கர்த்தரை ஆவியினாலும் எனது சரீரத்தினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டது போல நாம் இந்த சரீரத்தை வைத்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பூமியிலே நாம் இருக்கின்ற பொழுது கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, என கிறிஸ்துவர் நமக்கு நாம் மரித்தாலும் இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரங்க அவர், நாம் மண்ணோடு மண் இந்த சரீர மறித்தாலும் இந்த மண்ணை மண்ணோடு மண்ணாக சரீரத்தை அடக்க மணினாலும் இந்த கர்த்தரை வருகின்ற பொழுது இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரங்க அவர் இந்த மண்ணான சரீரத்தை மகிமையின் சரீரமாக மாற்றி தன்னோடு கூட சீர்த்துக் கொள்வார். இந்த மனிதர்கள் இன்றைக்கு உலகத்திலே உற்றார் உறவினர்கள் உடன்பது எல்லாம் இந்த சரீரத்தை மறுத்துக்கொள்ள மறந்து போய்விடுவாங்க. ஆனால் இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்துவின் நம்மை ஒருபோதும் மறவாதவராக அவர் வருகின்ற பொழுது இந்த மண்ணான சரீரத்தை மகிமையின் சரீரமாக என மாற்றி அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். அதனால் தான் என கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அந்த வருகையை நாம் காணப்பட வேண்டும். அந்த காணப்பட்டு அந்த மணவாளனோடு கூட எப்பொழுது நம்ம என வந்து மணவாட்டியாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்படுவது மட்டுமல்ல ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹாலேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் ஒன்று, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். 2 அவர் சபைக்கு தனி மனிதனுக்கு தேசத்துக்கு சொல்லக்கூடிய காரியம் ஆயத்தப்படு, ஆனால் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹாலேலூயா. வருகளை நாம் காணப்பட வேண்டும். அதனால எப்பொழுதும் கிறிஸ்தவர நமக்கு மரணத்து குறித்து பயம் இல்லை. இங்கே ஆண்டவர் ஆராய்க்கிறோம், பரலோகத்திலும் நாம் அவரை எப்பொழுதும் ஆராய்த்துக் கொண்டிருப்போம். ஹாலேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படியாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். 2 ஆயத்தப்படுங்கள், ஆயத்தத்தோடு இருங்க.
அந்த வரிகளை நாம் காணப்படுவோம். ஆண்டவர் இந்த வருகின்ற ஒவ்வொரு கொள்ளை நோய்க்கும் வியாதிகளுக்கும் இவர்களையும் குடும்பத்தையும் பாதுகாத்து இந்த பூமியில ஒரு வெற்றுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. ஆண்டவரே உங்களுடைய கிருபை பாதுகாவல் ஆண்டவரே இந்த ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இருப்பதாக. நீ பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.